Hi guys, welcome back to the channel. In this video, the Vivo V20 Se is in the mobile. Unbox panni, gaming test panni, harness review panna porom. Unmaiyile in the mobile. Worth the worth illa ennu solittu romba honest ah paakaporam. So in the video ku marakama or like podrunga and yerkenave nammoda channel la Vivo V20 abdingra andha mobile unbox panni gaming test panni honest ah review potaachu paakala appo kile description kuduthirken marakama check panni paarenga and indha Vivo V20 SE abdingra indha mobile namakku unbox pandrakku review pandrakku kudutha yaarum paathina Metro Mobiles. So Metro Mobiles ah portha varaikkum enga oor Kanyakumari Anjugramam la irukra one of the best mobiles nu appdi enna sollam online la available illada ella brand mobile ungalku inga available ah irukku ungalku enna mobile venumo contact panni enquiry pannunga neenga enga irundhalum courier option and நிறைய discount நிறைய offers அது மட்டும் இல்லாம என்ன gadgets உங்களுக்கு வேணுமோ எல்லாமே இருக்கு power bank headphones earphones earbuds சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க and நிறைய offers இப்ப discount வேற போயிட்டு இருக்கு and நம்மளோட சேனல் பேர் fake truth tamil youtube channel name யூஸ் பண்ணி நீங்க enquiry பண்றீங்க purchase பண்றீங்கனா உங்களுக்கு நிறைய offers இருக்கு and description ல metro mobiles ஓட contact address எல்லாமே கொடுத்திருக்கேன் இந்த chance-ஐ நீங்க miss பண்ணிராதீங்க சோ மறக்காம metro mobiles-ஐ contact பண்ணி கேளுங்க இந்த மொபைல் மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ என்ன பிராண்ட் வேணுமோ enquiry பண்ணி கேளுங்க கண்டிப்பா அவங்கட்ட இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல So, this is Vivo V20 SE. Now, we have a play box and this is Mr. Penguin. We have an unboxing. Hi, Mr. Penguin. Hi. சரி உங்களோட இடத்துக்கு அப்படியே போயிருங்க ஸோ பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் 32 MP செல்ஃபி கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க 33 வாட்ஸ்னா ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது சார்ஜரும் நமக்கு இருக்கும் 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பேக்கில் அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது 8+128 GB வேரியன்ட்டு ஸோ சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது 1.1 பட் இன்சைட் த வேல்யூ தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடிக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம் நமக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை ஸோ எப்போ உள்ள அதே பாக்ஸ் தான் ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே சிம் இன்ஜெக்டர் பின் அப்புறம் அந்த சில ஸ்டிக்கர்ஸு யூசர் கைடு மேனுவல் சொல்லிட்டு அச்சா அப்ஜாப்ஜான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சைடில் வச்சுட்டு இந்த டிபியூ கேஸோட குவாலிட்டியை பாருங்கள் ஏற்கனவே லான்ச்சான விவோ V20 கேஸோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது ஓகே ஓரளவு நல்லாயிருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு தேரும் சைடில் வச்சுட்டு மொபைல் ஃபோன் எடுக்கலாம் மொபைல் ஃபோனை எடுத்த உடனே நான் நோட் பண்ணது வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியான திக்னஸும் கம்மி தான் ஸோ ஜஸ்ட் 171 grams தான் அண்ட் பாக்ஸில் நமக்கு விவோ ஓப்போ தான் ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க அதான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உருப்படியாக பண்ணுறதுல இவங்க ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைப் சி கேபிள் இருக்குது ஒயிட் கலர் பேட்டர்ன் கொண்ட ஒரு கேபிள் இதுவுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை அண்ட் நமக்கு இங்கே சார்ஜரும் கொடுத்துருக்காங்க 33 வாட்ஸ்க்குனா ஃபாஸ்ட் சார்ஜர் ஸோ சில கம்பெனி மாதிரி 80 வாட் சப்போர்ட்டு பட் நாங்கள் அது கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை 33 வாட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ மொபைல் எடுக்கலாம் மொபைல் உண்மையிலே வெயிட்லெஸ் அண்ட் திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ மொபைலில் வேப்பர்லேருந்து வெளியே எடுக்கலாம் ஸோ நல்லா தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் பழைய லுக்கு தான் பட் பேக்கில் பாருங்கள் இது கிளாஸ் மாதிரி தெரியும் பட் கிளாஸ் கிடையாது கிளாஸ்டிக் பாடி தான் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேமராவே பஃபர் ஆகுது ஸோ குவாலிட்டியை பாருங்கள் ஸோ சைடு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ மொபைலை பூட் அப் பண்ணலாம் ஸோ மொபைல் பூட் ஆகட்டும் நம்ம இதோட ஓவர் வியூ எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மொபைலோட ரைட் சைடில் நமக்கு வால்யூம் கீஸ் அண்ட் பவர் கீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட குவாலிட்டியுமே நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நமக்கு எந்த ஒரு கீஸுமே இல்லை பிளாங்காக இருக்குது டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 17 noise கேன்சலேஷன் மைக் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க ஸோ 2 SIM அண்ட் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே சிம் ட்ரேயில் நமக்கு வந்து வாட்டர் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரப்பர் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நிறைய பிராண்ட்ஸில் கொடுக்குறதில்ல நார்மல் சிம் ட்ரே மட்டும் தான் இருக்கும் பட் இங்கே கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு ப்ளஸ் ஆமாம் இந்த மொபைலோட பாட்டம்லாம் 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி மைக் இருக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரும் பாட்டம்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு ஸோ இந்த மொபைலோட லுக் பாருங்க உண்மையிலேயே கிளாஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் பட் இது ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியல் கிட்டத்தட்ட பாலிமர் மாதிரி தான் பாலிமர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெட்டீரியல் நல்லா தான் இருக்கு குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு நம்ம தட்டி கூட பார்த்தாச்சு ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அண்ட் டிஸ்பிளே வரும்போது ஃப்ரண்ட்ல 6.4 inch கொண்டு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ கலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு பிரைட்னஸ் லெவலில் பாருங்க 408 nits கிட்ட வருது ஸோ பிரைட்னஸ்ல எந்த ஒரு குறையுமே நல்லா தான் இருக்கு அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு 48 MP பிரைமரி கேமரா 8 MP அல்ட்ரா வைடு 2 MP மேக்ரோ ஆர் டெப்த் ஸோ இந்த கேமரா தான் நமக்கு மேக்ரோ இல்லை டெப்தா ஒர்க் ஆகுது ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க நார்மல் கேமராக்கும் வைட் ஆங்கிள் சென்சர் கேமராவில் எடுத்த போட்டோக்கும் கலர் டிஃபரன்ஸ் வேற லெவலில் இருக்கு ஸோ எதுக்காக இப்படி கலர் டிஃபரன்ஸ் மாறுது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஸோ ரெண்டு கேமராவோட கலர் டிஃபரன்ஸ் பாருங்க இப்பெல்லாம் இருக்கவே கூடாது பட் இங்கே இப்படி தான் இருக்கு அண்ட் 48 MP மோட்ல வச்சு எடுத்த போட்டோ கூட ரொம்பவே டீட்டெயில்டாக சூப்பராக இருக்கு ஸோ இந்த மோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் 2 MP மேக்ரோ
சென்சர் இதுவுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் அண்ட் இதே கேமரா தான் நமக்கு டிப் சென்சரும் ஒர்க் ஆகுது. ஸோ டெப்த்துமே ஃபுல் அப்பச்சரில் வச்சு நம்ம போட்டோ எடுத்தால் நல்லா தான் இருக்கு. அண்ட் பேக்ல 4K 30fps வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஸோ இப்போ நம்ம விவோ V20 SE இல்லை பேக் கேமராவில் 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஓப்போ விவோவில் வாய்ஸ் குவாலிட்டி ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான் இருக்கும், பட் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்குது, பட் 30fps நம்ம ஷூட் பண்ணும்போது ஏதோ லைட்டாக ஸ்டக் ஆகிற மாதிரியே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா 30fps, பட் நீங்கள் வீடியோ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது, நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகலை ரொம்ப, மேனுவலாக நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்புறம் தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஷேக் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரண்டில் நமக்கு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, அதே பழைய வாட்டர் டாப் நாச் தான். ஸோ இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு, பட் கலர்ஸ் வந்துட்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தது தெரியும் ரொம்பவே நேச்சுரலாக இல்லை. பட் இதோட வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், டேலைட்டில் போகிறதுக்கும் ஷேடோவில் போகிறதுக்கும் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். விவோ V20 அளவுக்கு இல்லைனாலும் ஓகே இருக்குது, நல்லாயிருக்கு. 1080p ரெசல்யூஷன் வர தான் ஃப்ரெண்டில் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த மொபைலில் நமக்கு அதே பழைய ப்ராசர் தான், ஸ்னாப்ட்ரான் 665 யூஸ் பண்ணியிருக்காங்க, அட்ரினோ 610 GPU இருக்குது. ஸோ இந்த தப்பை எதுக்கு இந்த பிராண்ட் மறுபடியும் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பாருங்கள். ஏன்னா ஸ்னாப்ட்ரான் 665 ப்ராசர் எல்லாமே நம்ம 10,000 ரூபாய்க்கே பார்த்தாச்சு, அதே ப்ராசர் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு 20,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் ஸ்டில். பட் உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் யூசேஜ், ஒரு நார்மலான கேம்ஸை நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ஓகே, பட் ஃபுல் டைமாக நீங்கள் கேமிங் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். பட் நான் கேம்ஸ் ஆடும்போது எனக்கு அந்தளவுக்கு லேக் ஸ்டக் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா தான் இருக்குது. நமக்கு அந்தளவுக்கு விளையாடலாம் தெரியாதுங்க, நானே ஒரு நூபு தான். ஸோ காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப விளையாட தெரியாது, அதுவும் கால் ஆஃப் டியூட்டிலாம் சுத்தமாக விளையாட தெரியாது. ஸோ மேக்ஸிமம் நான் ஒரு ஹாஃப் அன் அவர் மேலே விளையாடிப்பேன் நினைக்கிறேன், எந்த ஒரு ஸ்டக்கு லேக் எதுவுமே இல்லை, நான் நோட் பண்ணவே இல்லை. ஸோ கால் ஆஃப் டியூட்டி நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, ஒருத்தனை போட்டால் அவன் நம்மளை போட்டுறியாம்ப்பா. ஸோ அடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடி பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை, அதாவது கால் ஆஃப் டியூட்டி ஆடும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஸ்மூத்னஸ் இல்லை, மற்றபடி எந்த ஒரு ஸ்டக்கு எந்த ஒரு லேகுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க அண்ட் இவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க கேமிங்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்னாப்ட்ரான் 665 வந்து 10,000 ரூபா 11,000 ரூபா வந்துருக்கு, நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த பட்ஜெட்டில் நிறையவே நமக்கு வேறு ப்ராசஸர் நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்கும், அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலோட ஃபுல் கேமிங் டெஸ்ட் வீடியோ வேணுமென் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த மொபைலில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், அதோட ஸ்பீடும் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 0.07 seconds வந்துட்டு கொஞ்சம் லேட்டாச்சு, பட் நல்லா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குங்க, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, ஸ்பாட்டிஃபை, ஸ்னாப்சாட்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு இப்படியா நம்ம உசுரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, நமக்கு தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவ் தான் இந்த மொபைலில். அண்ட் நீங்கள் பேட்டரின் பார்க்கும்போது 4100mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதோட திக்னஸ் எல்லாமே கம்மி தான், கிட்டத்தட்ட 7.8mm தான். அண்ட் இதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது, ஸோ நல்ல குவாலிட்டி தான், பில்ட் குவாலிட்டி. அண்ட் இந்த மொபைலில் நிறையவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ் படிது, நம்ம வந்து பேக்கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும், கிளாஸ் இல்லை, பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ் படிது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே இன்னொரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்னா ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த விவோ V20 SE அப்படிங்கிற இந்த மொபைல் யாருக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நார்மலான யூசேஜ் பண்ணுவேன், பட் அது மட்டும் இல்லாமல் அப்போ பண்ண கேம்ஸ் ஆடும், எனக்கு கேமரா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு விவோ பிராண்ட் ரொம்பவே முக்கியம், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளம் இந்த மொபைல் வாங்க, ஒர்த்தா இருக்கும். பட் நீங்க ரொம்பவே டஃப்பா கேமிங் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஸ்னாப்ட்ரான் 660 தான் யூஸ் பண்ணிருக்காங்க, அது 10,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. சோ நீங்க கேமராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா தாராளம் இந்த மொபைல் வாங்கலாம். அண்ட் மறக்காம மெட்ரோ மொபைல்ஸ்ல இந்த மொபைல் மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மொபைல் வேணுமோ மறக்காம என்கொயரி பண்ணி கேளுங்க, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காம கான்டக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க நம்மளோட எஃப்டி ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ் யூடியூப், நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்க, அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துருக்கும், நீங்கள் மிஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ சி நெக்ஸ்ட் யூடியூப் வந்து உங்களுக்கு நிவின் சுப்ரடா, பை.